எஸ்கே எடிட்ஸ் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே எடிட்ஸ் தமிழ். என் பேர் வந்து கிஷோர். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்த்டே போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்ஸ்ஆர்ட் ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்த்டே போஸ்டரை தான் ஸோ நாம் இந்த வீடியோவில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட பெல் ஐக்கன் கொடுத்துட்டு ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எடிட்டிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்ஸ்ஆர்ட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா மேலே பார்த்தீங்கன்னா கலர் கலராக ரவுண்டாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து இதே சைஸில் தான் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்றது பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சைஸில் எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு க்ராப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராப் அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த 1:1 பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு பர்த்டேவோ ஸோ அவங்களோட இமேஜ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எரேஸ் ஆப்ஷனுக்கு போனோன்னா எரேஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஹார்ட்னஸ் அப்படின்றத கம்மியாக வச்சுட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுட்டு ஸோ மறுபடியும் கீழே லைட்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தளபதியோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம மறுபடியும் எரேஸ் ஆப்ஷனுக்கு போகிறோம். ஸோ அதே மாதிரி ஹார்ட்னஸ் அப்படின்றத கம்மியாக வச்சுட்டு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தளபதியை மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஸோ மீதியெல்லாம் நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டோம். அடுத்து மேலே இருக்க டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் தளபதியோட இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து நம்ம போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இந்த இமேஜை நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ டைமண்ட் ஷேப்பில் ரெண்டு இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் ஸோ அதை கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மூவ் டவுன் அப்படின்ட்டு வரும். ஸோ நான் ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா மூவ் டவுன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போது டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போது மூவ் டவுன் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் அப்படின்றத பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரைட்னஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைட்னஸஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிட்டி அப்படின்றத நான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஷார்ட்கட்டாக HBD அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எழுதிக்கிறேன். ஸோ நான் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுத போகிறேன். ஸோ எழுதிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது அந்த டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரோஸ் கலர் ஆரோ இருக்கும். ஸோ அதுக்கு போனோன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மை ஃபான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஃபான்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி மை ஃபான்ஸ் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஃபான்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இப்போ மேலே கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோட லிங்க் வரும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது கலர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு கலரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செட் பண்ணிவிட்டு
அடுத்து மறுபடியும் நம்ம டெக்ஸ்ட் அப்படின்றதுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸோ பேர் யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ கிஷோர் அப்படின்ட்டு எழுதிட்டு ஸோ உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லே அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த மாதிரி ஒரு கலரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேடியண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் மேலேயே செட் பண்ணிவிட்டு இப்போது பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளே அப்படின்னா டார்க்கன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வரும். ஸோ எஃபெக்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எஃபெக்ட் அப்படின்ட்டு இல்லை ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் அப்படின்றத பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஸோ இந்த மாதிரி இமேஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்றத கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேயே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே செட் பண்ணிவிட்டு இப்போது பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஆட் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போது அதோடய ஒப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா கம்மியாக அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணோன்னா நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்னஸாகவும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு எஃபெக்ட் மாதிரி. ஸோ அடுத்து மறுபடியும் நான் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலேயே இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் ஆட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போது அதோட ஒப்பாசிட்டியை பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் இது மாதிரி கம்மியாக அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஸோ அடுத்து மேலே இருக்க டிக் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் அடுத்து நல்லா சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை நண்பா, அப்படின்னு சொல்லிட்டு பாய்.